அனைவருக்கும் வணக்கம். நான் கவிஞர் மதுராவா வரல, திலீபனோட சகோதரியா ஒரு அக்காவா வந்திருக்கேன். எனக்கு வந்து திலீபனை வந்து ஒரு 10 இயர்ஸா தெரியும். ஐயாவை முத முதல்ல நான் வந்து அவங்களோட பயோகிராஃபி எடுக்கிறதுக்காக தான் நான் ஐயாவை பார்க்க போயிருந்தேன், எட்வின் சார் மூலமா. அப்போ வந்து ஐயா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, நாங்க ஜஸ்ட் ஒரு அறிமுகம் தான். ஆனா அப்பவே ஐயாவுக்கு தெரியல, அவங்க பொண்ணை இறந்துருக்காங்க, அவங்களோட பொண்ணை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்களோட இதெல்லாம் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அது என்ன என்ன பார்த்ததும் அவங்களுக்கு அவங்க பொண்ணோட ஞாபகம் வந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஐயா அதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன அவங்களோட ஒரு பொண்ணு மாதிரி தான் என்னை நடத்தினாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, மதுரை எங்க இருக்க, எப்படி இருக்க அப்படின்வாங்க. நான் ஒரு தடவை கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன், ஐயாவோட கால் வந்துச்சு, சொல்லுங்க ஐயா அப்படின்னா, எங்கம்மா இருக்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஐயாவுக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை இல்லையா? அப்ப வந்து என்கிட்ட கிண்டலா சொல்றாங்க, காளிகாம்பாள் கோயிலுக்கா? அப்ப சரி, அந்த காளிகாம்பாளை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு அப்படின்னாங்க. கண்டிப்பா சொல்றீங்கயா அப்படின்னு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த காளிகாம்பாளுக்கு என்ன யாருன்னு தெரியுமா அப்படின்னாங்க. ஐயா உங்களை வந்து எல்லாருக்கும் தெரியும், அந்த காளிகாம்பாளுக்கு உங்க எல்லாரையுமே தெரியுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு குழந்தை மாதிரி பேசுவாங்க. அதாவது அவங்க ஒரு பெரிய ஒரு தமிழ் தாயின் மகன் தான் அவர். ஒரு அவங்க பேசும்போதே வந்து தமிழ் அப்படியே கொட்டும். நான் அவங்க கிட்ட பேசும்போதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நம்ம எப்பயாவது ஏதாவது எழுதுன்னு தோணும் போது நமக்கு கவிதைகள் வருது, பாடல்கள் வருது. ஆனா இவங்க பேசும் போதே கவிதையா வருது, பாடலா வருது. அவங்க பேச அவங்க கிட்ட பழகிற பாக்கியத்துவம் பெற்றதுக்கு வந்து உண்மையிலுமே அந்த இந்த காலத்துக்கும் அந்த இறைவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலுமே ஐயா கிட்ட பேசும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அவங்க பேசுற ஒவ்வொரு அப்படியே தமிழ் ஊத்து அப்படியே வந்துட்டே இருக்கும். அவங்க எப்போ படிச்சதெல்லாம் அந்த 80 வயசுல கூட அந்த ஞாபக சக்தி அவங்களுக்கு அப்படியே இருந்ததா சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ஐயா கிட்ட கூட கேட்டிருக்கேன், ஐயா எப்படிங்க எனக்கு நேத்து படிச்சது இன்னைக்கு மறந்து போயிடுது, நீங்க எப்படிங்க இவ்வளோ ஞாபகமா பேசுறீங்க அப்படிங்கும் போது, இல்ல மதுரா நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்தாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லும் போது அப்படியே கண்ணுல நீர் வரும். அவங்க வந்து இரவு ஃபுல்லா இரவு முழுக்க ஆலைக்கு வேலைக்கு போயிட்டு, பகல்ல கல்லூரி போயிட்டு, பள்ளிக்கூடம் போயிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்துருக்காங்க. இங்க சென்னை வரும்போது சென்னைக்கு வரும்போதும் எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க பீச்ல வந்து நாங்க இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரில நிறைய அவங்க சொல்லும் போது கண்ணுல கண்ணீரே வரும். ஐயா ஒரு டைம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிட்டு, மதுரை எங்கம்மா இருக்கு அப்படின்னாங்க, ஐயா ரூம்ல தான் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு கொஞ்சம் வீடு வரைக்கும் வா, ஏன்னா நான் வந்து முன்ன மயிலாப்பூர்ல இருக்கிற போது அங்க பக்கத்துல தான் நான் வந்து ஒரு விடுதியில தங்கியிருந்தேன். ஐயா வந்து வீடு வரலும் வாமா அப்படின்னாங்க. போனா அம்மாவுக்கு பயங்கர ஜுரம், அம்மாவுக்கு ரொம்ப ஜுரமா இருக்குமா, கொஞ்சம் நீ சமைச்சிடு அப்படின்னாங்க. இதை நான் ஏன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஐயா வந்து அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு பாசம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஐயா கிட்ட பேசுற ஒவ்வொரு இதுவுமே வந்து எனக்கு மறக்க முடியாது. என்ன சொல்ல போனா அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்கு ஒரு வாரங்க கூட எனக்கு கால் பண்ணிட்டு, மதுரை எங்க இருக்கு அப்படின்னாங்க. இந்த மாதிரி இங்க சென்னைக்கு வந்துட்டு, ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் நான் ஐயாவை பார்க்கவே இல்லை. உண்மையிலுமே எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஃபோன் பண்ணிட்டா, மதுரை உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஐயா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க, நான் கண்டிப்பா வரேங்க அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க, இல்லை மதுரா நம்ம வந்து நான் மயிலாப்பூர் வீட்டில் இல்லை, திலீபன் வந்து என்னை கடைசியிலையாவது என்னை வந்து ரொம்ப வசதியா வாழ வைக்கணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு என்னை இங்க வந்து இதுல ஈசியா ரோட்ல வந்து ஒரு வீடு வாங்கி நான் இங்க வச்சிருக்கான், இங்க எல்லா வசதி இருக்கு, நான் வந்து உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன் நீ வா அப்புறமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பேசி ஒரு வாரம் கூட இருக்காது, அப்புறம் திடீர்னு ஆனா இறப்பு அவங்களுக்கு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஐயா ஒரு வாரம் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முன்னாடி வரையிலும் எங்கிட்ட ஒரு 2-3 நாள் தொடர்ந்து கால் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு என்கிட்ட சொல்றாங்க, மதுரை எனக்கு என்னமோ போல இருக்கு, நீ கொஞ்சம் டெய்லி எனக்கு கொஞ்சம் பேசுறியம்மா அப்படின்வாங்க. ஐயா கண்டிப்பா நான் பேசுறீங்க அப்படின்னு, நான் கண்டிப்பா வீட்டுக்கு வரேங்க அப்படின்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நியூஸ்ல வருது, இந்த மாதிரி புலமை பித்தன ஐயா வந்து
அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. நான் உடனே போனேன், அம்மாவையும் தெளிவுபண்ணி பார்க்கும்போது என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஐயாவோட இழப்பு வந்து அவங்களுக்கு மட்டும் இழப்பு இல்லை, நம்ம தமிழுக்கே ஒரு இழப்பு தான். அவங்களோட அவங்க பக்கத்துல இருந்து அவங்க கூட பழகுன அந்த பாக்கியம் வந்து கடவுள் கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இப்போ வந்து என்னோட சகோதரன் வந்து ஒரு நடிகரா, அதாவது புலமைப்பித்தன் ஐயாவோட பேரன் அப்படிங்கிற ஒரு முகவரி இருந்தாலும் அவனோட உழைப்பு, அவனோட கடுமையான உழைப்பு, அவனை நான் போகும்போதெல்லாம் நான் ஐயாவை பார்க்க போவேலாம் வருவான் வந்துட்டு ஐயா சொல்லுவாங்க இந்த மாதிரி மாதிரி சரிங்கக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் தான் நான் வந்து வீட்டில் திலீபனை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் திலீபனை பற்றி ஐயா நிறையவும் சொல்லியிருக்காங்க. திலீபனோட இந்த ஒரு கடுமையான உழைப்பு, அவனே வந்து ஒரு டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. சாகாவரத்தோட கொஞ்சம் சீன்ஸ்லாம் என்கிட்ட காமிக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஏன்னா ஐயா எப்படி ஒரு தமிழால இந்த சமூகத்துல வந்து மறக்க முடியாத, யாராலையும் மறக்க முடியாத ஒரு புலமை அப்படிங்கிற இதுக்கு, தமிழ் புலமைங்கிறதுக்கு புலமை பித்தன் அப்படிங்கிற ஒரு பெயரும் புகழும் ஐயாவுக்கு இருந்ததோ, அதே போல திலீபனும் அவனோட நடிப்பால அந்த ஐயா வந்து கவிதையால புகழ் பெற்ற மாதிரி என்னோட சகோதரன் நடிப்பால இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா இதுலயும் புகழ் பெறணும். நீங்க அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். நான் கண்டிப்பா என்னோட தம்பி நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இதுல தான் நான் காலையில சொன்னோன்னுமே டக்குன்னு நான் வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப அம்மாவை பார்த்துட்டு இருந்தா அம்மான்னு வரல. எனக்கு உண்மையிலுமே என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றதுக்காக தான் முக்கியமா நினைச்சேன். என்ன அப்படின்னா, ஒரு தமிழ் புலவரோட பேரன் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து எப்படி வந்து எப்படி சமூகத்துல வந்து அவரோட பேரன் தான் அப்படிங்கறதுக்கு ஒரு ஒரு முத்திரை பதிக்கிறதுக்கு காரணம், முத்திரை பதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் திலீபன் செஞ்சிட்டு இருக்காப்ல, ஒரு கொள்கையா நினைச்சிட்டு இருக்காப்ல, எனக்கு அந்த ஒரு விஷயமே வந்து உண்மையில ஐயாவோட ஆசீர்வாதத்தால ரொம்ப பெரிய லெவலுக்கு வரும், ஒரு முன்னணி கதாநாயகனா வருவாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. சோ அந்த இது உங்களுக்கு, ஏன்னா ஒரு ஒரு முன்னணி கதாநாயகன் கூட என்னோட கதைக்கு என்னோட கதை என்னோட என்னை நம்பி இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்களை வந்து நான் வந்து எந்த வகையிலும் கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கல. ஏன்னா அவங்களோட கதைகளில் வந்து கதைக்காக பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா செயல்களும் செய்யறாங்க. அதை பார்த்து ரசிகர்களுமே அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் பழகிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட சகோதரன் வந்து ஐயாவோட பேரை காப்பாத்துற மாதிரி என்னோட படங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு சிகரெட் குடிக்கிற மாதிரியோ இல்ல மது அருந்துற மாதிரியோட சீன்ல நடிக்கவும் மாட்டேன், நான் எடுக்கிற படங்கள்ல அப்படி சீன் வைக்கவும் மாட்டேன்னு சொன்னா சொல்லியிருக்கான். அது உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு இது. இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு கொள்கை, ஐயாவோட ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க இருக்கு. கண்டிப்பா திலீபன் வந்து ஒரு முன்னணி கதாநாயகனா வரணும். உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதம், உனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வரணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா அது நடக்கும். ஐயாவோட ஆசீர்வாதம் நிறையவே இருக்கு திலீபன். ஏன்னா ஐயாவோட இது தம்பி தம்பி திலீபா திலீபா அந்த ஒரு இதுதான் இருக்கும். ஐயாவோட ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க வந்து திலீபனுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள் திலீபன். இன்னொரு குறுகிய காலம்தான் இருக்கு. என்னோட தம்பி ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில நான் அவங்க கிட்ட திரும்ப பார்க்கணும். நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். முக்கியமா இந்த யவன், அதாவது நான் உட்கார்ந்து இருக்கும் போது பவர்ஸ்டார் சார் கேட்டாங்க, யவன் அப்படின்னா என்ன மருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உண்மையில நான் அப்பதான் யோசிச்சேன், அதாவது நான் யார்னு ஐயா எப்படி எழுதுனாங்களோ அதே மாதிரிதான் யவன் எவன் இவன் யார் அப்படின்னு ஒரு ஒரு கேள்விக்குறிய, ஒரு ஆச்சரியக்குறியோட கூட ஒரு இதுதான் எவன். ஆச்சரியமா அவன் எவன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்லையா, அது மாதிரிதான். அதே மாதிரி யார் இந்த செயலை செஞ்சது, யார் அப்படிங்கிற அந்த ஒரு எவன் அப்படிங்கிற அந்த கேள்வியோட இருக்கிற கதையும் தான், எனக்கு கதையை பத்தி தெரியாது பட் அது மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எவன் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு மக்கள் மத்தியில இவன் எவன் அப்படிங்கறதும் புலமை பித்தனோட பேரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த படத்தோட இயக்குனர், இசையமைப்பாளர் மற்றும் உதவி இயக்குனர்கள் எல்லா இந்த
குழு அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருமே வெற்றி பெறணும், எல்லாருமே அடுத்தடுத்த சூழலுக்கு போகணும். நன்றி, வணக்கம்.